வெல்கம் டு டெக் பீடியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ அவங்களோட அடுத்த ஃபோனான ஜியோ டூ ஃபோனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதோடய அது என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க எப்படி நம்ம வாங்கலாம் மற்றும் அதோட ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைடான்ஸ் நிறுவனத்திலிருந்து ரிலையன்ஸ் ஜியோ டிக்டாக்கை முழுவதுமாக அதாவது நம்ம இந்தியாவோட செயல்பாடை முழுவதுமாக வாங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு குடிய சீக்கிரத்துலேயே நம்ம இந்தியாவில் டிக்டாக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் பலையும் ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜியோ ஃபோனை பற்றி பார்த்துடலாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ரிலையன்ஸ் ஜியோ ஜியோ ஃபோன் டூ வந்து நாங்கள் சீக்கிரம் கூடிய சீக்கிரமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அதை இப்போ வந்து பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லான்ச்சும் பண்ணிட்டாங்க நம்ம இப்போமே அந்த மொபைலில் வந்து வாங்கிக்கிடலாம் வெறும் தொண்ணூறு ரூபாய் மட்டும் செலுத்தி அந்த மொபைலை வந்து நம்ம கையில் வாங்கிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மாதம் மாதம் செலுத்தி இஎம்ஐ மூலமாக செலுத்தி அந்த மொபைலை வந்து வாங்கிக்கிடலாம் முதல்ல வெறும் தொண்ணூறு ரூபாய் மட்டும் கெட்டினாலே போதும் நம்ம மொபைல் அந்த மொபைல் வந்து நம்ம கைக்கு வந்துடும் த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே நம்ம கைக்கு வந்துடும் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவில் அதாவது ரிலையன்ஸ் ஜியோ அந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம இந்த மொபைலை வந்து வாங்க முடியும் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூவெல் சிமோடு வருது ரெண்டுமே நோவனோ ரெண்டுமே ஃபோர் ஜி ஓல்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதோட டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் இந்த மாதிரியான ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் ப்ளே ஸ்டோரும் இருக்குது நம்ம அதில் மாதிரி ஜியோ ஃபோனில் இருந்த மாதிரி இதுலேயும் நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிலம் உட்பட இருபத்தி நாலு லாங்குவேஜை இந்த மொபைலை வந்து சப்போர்ட் பண்ணுது இருபத்தி நாலுமே நம்மளோட இந்தியா லாங்குவேஜ் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி பன்னிரெண்டு எம்பி கொடுத்துருக்குறாங்க ஐநூற்றி பன்னிரெண்டுக்குள்ளே நம்ம எத்தனை அப்ளிகேஷனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஜிபி இன்ஸ்டால் மெமரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து நம்ம நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி வரைக்கும் போட்டுக்கிடலாம் கேமராவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் கேமரா சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை பிஜிஏ கேமரா தான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பேக் கேமராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ எம்பி கேமரா ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணும்போது பேக் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்கும் கனெக்டிவிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்எம் இருக்குது ப்ளூடூத் ஒய்ஃபை இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது பேட்டரி கெப்பாசிட்டி டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது வித் அடாப்டரோட கொடுக்குறாங்க கீபேட் தான் வந்து இதுக்கு வந்து நான் ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு இந்த கீபேட் வந்து பர்சனலாக பிடிக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கீபேர்ட் உள்ள மொபைல் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது இன்னும் நிறைவேறவே இல்லை பார்த்திங்க அப்படின்னா குவேடி கீபோர்டு இந்த கீபேர்ட் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும் கடைசியாக இந்த மொபைல் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற நம்மளோட அம்மா அப்பா அவங்களுக்கு அந்த மொபைல் வந்து சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஹிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மொபைல் வந்து ஹிப் பண்ணலாம் நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு லுக் நல்ல லுக் கொடுக்குது உங்களோட பேரண்ட்ஸுக்கு ஹிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த மொபைலை வந்து நீங்கள் ஹிப் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து டிக்டாக்கை வந்து விலைக்கு வாங்க போகிறாங்களா நம்ம இந்தியா செயல்பாடு முழுவதையுமே விலைக்கு வாங்க போகிறாங்களா குடியரசுத்திலே நம்ம இந்தியாவில் டிக்டாக்கு வந்து வரப்போதா அப்படிங்கிற டபுட்டும் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக்டாக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிக்டாக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலேயும் டிக்டாக்கை பேன் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு பதினைந்து நாளுக்கு வந்து ட்ரம்ப் வந்து கெடு கொடுத்துருக்குறாரு இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே அமெரிக்கா நிறுவனத்துக்கு டிக்டாக்கை வந்து பைடன்ஸ் நிறுவனம் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே அமெரிக்காவில் டிக்டாக் வந்து பேன் செய்யப்படும் அப்படின்னு அவர் வந்து கையெழுத்து போட்டுவிட்டார் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டிக்டாக்கு வந்து ஒரு டிக்டாக் வாங்குறதுக்கு ஒரு பெரிய நடந்துகிட்டு இருக்குது பெரிய நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் ஒரு கடும் போட் சரி நம்மளோட இப்போ இந்தியா மேட்டருக்கு வரலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் டிக்டாக்கு வந்து அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க நல்ல மார்க்கெட்டு இருந்துச்சு இப்போ பேன் பண்ணதுனால டிக்டாக் வந்து ஒரு பெரிய அடி வாங்கியிருக்குன்னே சொல்லிடலாம் ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது உள்ளே போகணும் இந்தியாவுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு அது எப்படியாச்சும் மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற முயற்சி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ டைன்ஸில் கூடாமல் போக முடியாது இப்போ இருந்த டிக்டாக் கம்பெனி மூலமாக உள்ளே வந்து வர முடியாது கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ள வர முடியாதுங்கிறதுனால ரிலையன்ஸ் ஜியோட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க முகேஷ் அம்பானிட்ட ரிலையன்ஸ் ஜியோட்டை வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த டிக்டாக்கோட உலகளாவிய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பில்லியன் நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சு பில்லியன் இதிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு டிக்டாக் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மட்டுமே இருபது கோடி பேர் டிக்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லாபத்தை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிக்டாக் வந்து கிளைண்ட் ஜியோ மூலமாக இந்தியாவுக்குள்ளே வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவும் ஓரளவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல கிளையன்ஸ் ஜியோவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காசு வந்து நம்ம டிக்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை நம்மளோட இந்தியா செயல்பட முழுவதையுமே டிக் ரிலையன்ஸ் ஜியோ வந்து வாங்கிடலாமா அப்படிங்கிறது வந்து ரிலையன்ஸ் ஜியோக்குள்ளே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இதில் கண்டிப்பாக வந்து ஜியோ வந்து டிக்டாக் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்குள்ளே மறுபடியும் டிக்டாக் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே இருக்குது அவ்வளோதான் ஸோ வந்து மறுபடியும் டிக்டாக் வந்து இந்தியாவுக்குள்ளே வரலாமா இல்லை இப்படியே இருக்கலாமா டிக்டாக் வேண்டாமா அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி இது போல் டெக் வீடியோக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்